ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம அப்படியே ஆட்டோப்பு, இன்ஜின் ஆயில் அண்ட் கியர் பாக்ஸ் ஆயில் எப்படி செக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வாங்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் தட்டி விடுங்க. வாங்க நண்பா, ஃபஸ்ட்டு இன்ஜினோட பேனல் டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஆயில் கேஜை வந்து அந்த இடத்துல இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்து நல்லா தொடச்சிட்டு ஆயில் லெவல் கரெக்டாக தெரியாது, அதனால் துடைக்கணும். துடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே வச்சு எடுத்துட்டு செக் பண்ணணும். ரெண்டு கோடு தெரியும் நண்பா, ரெண்டு கோட்டில் வந்து இது ஃபஸ்ட்டு கோடு, அது கீழே இருக்கிறது வந்து ரெண்டாவது கோடு. அந்த கோட்டில் மேல் கோடு அளவு ஆயில் எப்போயுமே வண்டியில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்ல மைலேஜ் இருக்கும். அதே மாதிரி கியர் பாக்ஸ் அதாக இருக்கிற பார்த்தீங்களா, இதான் வந்து கியர் பாக்ஸ் ஆயில், அதை வந்து திறக்கணும். திறந்துட்டு அந்த கேஜை வந்து கையில் எடுத்து நம்ம வந்து நல்ல துணியால் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடணுங்க. மறுபடியும் ஆயில் எடுத்து செக் பண்ணணும். கீழ் மட்டத்தில் இருந்தால் ஆயில் ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆயில் ஊற்றுருங்க. ரெண்டாவது கோட்டில் இருந்தால் ஆயில் ஊற்றத்த வேண்டியதில்லை, அப்போ நல்லா ஆயில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அந்த லெவல்லே ஆயில் அப்போ மெயின்டைன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் வண்டி வந்து அதிக கிலோமீட்டர் ஓடுங்க, இல்லாட்டி ஸ்டார் பல்லெல்லாம் தெரிஞ்சு போகும். இது மாதிரியான வீடியோ செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிள் டிப்ஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் அடிச்சிடுங்க, லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.